ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். ரிக்வயர் மெஷர்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபுல் லெங்க், நம்ம எவ்வளோ ஸ்லீவ் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல் லெங்க். ரவுண்ட் ஆர்ம், ரவுண்ட் ஆர்ம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லீவ் முடிகிற இடத்துல எவ்வளோ நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கறது தான் ரவுண்ட் ஆர்ம். ரவுண்ட் ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது ஷோல்டரை ஒட்டி நம்ம கை குழியோடு சேர்த்து எடுக்கிறது தான் ரவுண்ட் ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது. கேப் ஹைட், கேப் ஹைட் அங்கே கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பஸ்ட்டு டிவைடட் பை டென், பஸ்ட்டு டிவைடட் பை டென் போட்டோன்னா 35 எனக்கு பஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா டிவைடட் பை டென் வந்து 3.5. இப்படி தான் கேப் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எப்படி கேல்குலேட் பண்ணியாச்சு, இதுதான் கேல்குலேஷன் எல்லாமே. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேட்டர்ன் மேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இது ஸ்லீவ்னா, இதே இது இது துணியாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நாலாக போடணும். இப்போ நான் பேட்டர்ன் அப்படிங்கிறனால நான் ரெண்டாக போட்டிருக்கேன். மடக்கி வச்சுருக்க பக்கம் என்னோட பக்கமும், இந்த ஃபோல்டிங் இல்லாமல் ஓப்பனாக இருக்கிற சைடு இந்த சைடையும் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஃபுல் லெங்க்த் வந்து 6. அப்போது நான் ஃபுல் லெங்க்த், அதாவது இங்கே கொஞ்சம் இடத்துல இப்படி இதை மார்க் பண்ணி ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோடய ஃபுல் லெங்க்த் வந்து 6. அப்போ நான் இங்கே ஒரு 6 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெங்க்த்தில் மார்க் பண்ண வேண்டியது கேப் ஹைட். கேப் ஹைட் எனக்கு 3.5. ஆனால் நான் 3.5 எடுக்கலாம், கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா 3.75 எடுக்கலாம். ஆனால் நான் 3.5 எடுக்கிறேன். 3.5 எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடு. இப்படி ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கிறோம். அதாவது இது ஸ்லீவ் ஆரம்பிக்கிற இடம், இது தான் கேப் ஹைட்டுன்னு சொன்னேன். இது வந்து ஃபுல் லெங்க்த், என்னோட ஃபுல் லெங்க்த். இப்போ நம்ம ஒவ்வொன்றா மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கேப் ஹைட், இப்போது இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ரவுண்ட் ஆர்ம் ஹோல் வந்து எனக்கு 16. 16 வந்து 16 டிவைடட் பை 2 எனக்கு வந்து 8. அப்போது ரெண்டாக டிவைட் பண்ணணும். ஏன் ரெண்டாக டிவைட் பண்ணுறோன்னா, இங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கனால இங்கே ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். இங்கேருந்து இப்படி க்ராஸாக 8 எங்கே வருது அப்படின்னு மார்க் பண்ணி, க்ராஸாக கரெக்டாக வச்சு 8 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணி ஒரு கோடு போடுறோம். 8 அப்படியே இந்த 8ல 4 டிவைட் பண்ணுறோம். இங்கே 2, 4, 6, 8 இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்து 7.75, அதாவது ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, க்ராஸாக 0.75 இங்கே மார்க் பண்ணுறோம், க்ராஸாக மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 0.5 இங்கே மார்க் பண்ணுறோம். இந்த செகண்ட் பாயிண்டில் நம்ம மார்க் பண்ணுறோம். தேர்டில் 0.25 இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இப்படி லைட்டாக கர்வாக அப்படியே சும்மா இப்படி போட்டுட்டு வரோம். ஒரு அளவுக்காக அப்படியே போட்டுட்டு இந்த கடைசி எண்டில் கொண்டு போய் முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி இது வந்து பேக் ஆர்ம் ஹோலாக வரும், நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இதை சென்டிமீட்டரில் எடுக்கணும். சென்டிமீட்டர் எனக்கு ஸ்கேலில் இங்கே இந்த சைடில் இருக்குது. இதை நான் எடுத்தது 0.75 inches, 0.50 inches, 0.25 inches. அதே மாதிரி இங்கே நான் 1 centimeter அதே மாதிரி க்ராஸாக வச்சு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணுறேன். 1 centimeter இந்த இடத்துல 0 எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து திரும்பியும் சேம் 1 centimeter எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதையும் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணி இப்படி கொண்டு வந்து இந்த புள்ளிய எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி, நமக்கு சின்ன பிள்ளைங்களில் விளாண்டுருப்போம் இல்லையா, அதே மாதிரி மார்க் பண்ணுறேன். இதுதான் ஸ்லீவ். இப்போ இந்த இடத்துல எனக்கு 10 வருது அப்படி, 8 இருக்கு. ஆர்ம் ரவுண்டு, அதாவது ஒரு கை இப்படி முடி இந்த இடத்துல போதும் நமக்கு ஸ்லீவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முடிகிற இடத்துல எனக்கு 8 இருக்குது. அப்போ 8 டிவைடட் பை 2 4 வரும். அப்போது இந்த இடத்துல நான் 4 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இங்கே
இதுலையும் இதையும் மார்க் பண்ணுறோம். என்னோடய ஸ்லீவ் பேட்டர்ன் ஓவர். இதுதான் ஸ்லீவ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.